சாதிவாரி கணக்கெடுப்புடன் பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த முடியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதை ஏற்க முடியாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தேர்தல் நேரங்களில் மட்டும் 10.5 விழுக்காடியிட ஒதுக்கீடு பற்றி பேசி மக்களை ஏமாற்றி வருகிறது பாமக. அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. மக்களின் பிரச்சினையை விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்திற்கு வந்து என்ன பிரயோஜனம்? கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி காட்டம். இரண்டாவது முறையாக மக்களவையின் சபாநாயகரானார் ஓம் பிர்லா. பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் வியாழக்கிழமை உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பாக்ஸ்கான் நிறுவனத்தில் திருமணமான பெண்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என எழுந்த புகார். தமிழக தொழிலாளர் நலத்துறையிடம் விளக்கம் கேட்டது மத்திய தொழிலாளர் நலத்துறை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு நேரில் விசாரணை. கள்ளச்சாராய வியாபாரத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சிவகங்கை அருகே வங்கியை முற்றுகையிட்ட வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகைகளின் எடை குறைந்ததாக குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலத்தில் பரவலாக கனமழை. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆறுகளில் வெள்ளம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 நாள் காவல். சிபிஐக்கு அனுமதி அளித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைந்தார் ஜூலியன் அசான்ஜே. மனைவி மற்றும் உறவினர்களை ஆறு தழுவி நிகழ்ச்சி.